அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னும் 2-3 மாதங்களில் வரப்போகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யார் யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறார்கள், எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருக்கின்றன என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் விட முக்கியமான அல்லது இவற்றையெல்லாம் விட ஆபத்தான ஒரு செய்தியை இணையதளங்களில் கண்ணன் கோபிநாதன் என்கிற ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி எழுதியிருக்கிறார். அதனை த வயர், த பிரிண்ட் போன்ற இணையதளங்கள் இன்றைக்கு பெரிதாக எச்சரிக்கையாக வெளியிட்டிருக்கின்றன. அந்த செய்தி வேறொன்றுமில்லை, இப்போது இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று சொல்கிறோமே, அதை பற்றிய பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இல்லை, அப்படியெல்லாம் யாரும் ஏமாற்றிவிட முடியாது என்று சொல்லுகிறோம். ஆனால் அதில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தை இப்போது இந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். அது வேறொன்றுமல்ல, நீங்கள் இந்த இயந்திரத்தில் வாக்களிப்பதோடு நின்று விடாமல் சரிபார்ப்பதற்காக நாங்கள் ஒரு ரசீது தருகிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அதற்கு பேர் BVPAT என்பது, அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட்டர் ட்ரையல் என்பது அதன் சுருக்கம்தான் BVPAT. இதனை நாம் பார்த்தால் எல்லோரும் அறிந்து கொள்ளலாம். அதனை மிக கவனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. தட் மே பி ஹேக்ட் த ஓட்ஸ் என்று அவர் எழுதுகிறார். ஒருவருக்கு விழுந்திருக்கிற வாக்குகளை இன்னொருவருக்கு மாற்ற முடியும். காரணம், அதில் மெமரபிள் ப்ரோக்ராம் இருக்கிறது என்றும் அவர் சொல்கிறார். ப்ரோக்ராமபிள் மெமரி என்று அந்த சொல்லை அவர் குறிப்பிடுகிறார். இதனை கணிப்பொறி அறிந்தவர்கள் அறிவார்கள். ஆகையினால் இதனை அத்தனை கட்சிகளும் எதிர்க்க வேண்டும், இல்லையென்றால் வாக்குகள் மாறிப்போவதற்கு மிக எளிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லுகிற போது நமக்கு அச்சமாகத்தான் இருக்கிறது. இத்தனை உழைத்து, இவ்வளவு மக்களை பார்த்து, இவ்வளவு திட்டங்களை முன்வைத்து படுகிற பாடெல்லாம் இப்படி இந்த கணிப்பொறியினுடைய மாற்றத்தில் போய்விடக்கூடாது என்கிற கவலை. அது உறுதியான தகவல்தானா இல்லையா என்பதை அரசும் மற்றவர்களும் ஆராய வேண்டும். கட்சிகளும் கூட இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமானது. இதைப்போலவே இன்னொரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை நேற்று டெல்லியில் இருக்கிற உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதுவும் அந்த தீர்ப்பு எதற்கு மிக நெருக்கமானது என்றால், நாளைக்கு நாம் காதலர் நாள் என்று சொல்கிறோம். நாம் அறிவோம் ஒவ்வொரு காதலர் நாளிலும் எத்தனை விதமான சிக்கல்கள் வருகின்றன என்று. ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் காதலிப்பதென்பது உயிர் இயற்கை என்று நம்முடைய திராவிட கவிஞன் பாரதிதாசன் ஒரு பாட்டில் எழுதுவார். அந்த உயிர் இயற்கைக்கு எதிராக செயற்கையாக வன்முறையாக இன்றைக்கு இந்த மத வெறி சார்ந்த ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி கட்சிகள் பல இடங்களில் பல சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன. அப்படி நாளைக்கும் பல கலவரங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். எனவே அந்த காதலர் நாளுக்கும் மிக நெருக்கமான ஒரு செய்தி உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கிற தீர்ப்பு என்று சொல்ல வேண்டும். கர்நாடகத்தைச் சேர்ந்த லக்ஷ்மிபாய் என்கிற பெண்ணும் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சந்தோஷ் யாதவ் என்கிற ஒரு ஆணும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு உத்தரப்பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய பெற்றோர் எங்கள் பெண்ணை யாரோ கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் என்று ஒரு புகாரை காவல் நிலையத்திலே பதிவு செய்ய கர்நாடக அரசு, இப்போது அங்கே நடந்து கொண்டிருப்பது பாஜக அரசு என்று நமக்கு தெரியும், அவர்கள் காவல்துறையினர் உடனடியாக உத்தரப்பிரதேசத்துக்கு போய் அவர்கள் மீது ஒரு பெரிய வழக்கு தொடுப்போம் என்று மிரட்டுகிறார்கள். அங்கே போனதற்கு பிறகு அந்த லக்ஷ்மிபாய், நாங்கள் விரும்பித்தான் திருமணம் செய்து கொண்டோம், இதோ பதிவு செய்து திருமணம் செய்து கொண்டதற்கான சான்று என்று காட்டுகிறார். ஆனால் இல்லை இல்லை, நீங்கள் இவர் என்னை கடத்தி கொண்டு வந்தார் என்று எழுதி கொடுக்க வேண்டும், இல்லையானால் இவர் நகைகளை எல்லாம் திருடி கொண்டு வந்து விட்டார் என்று திருட்டு குற்றம் சுமத்தப்படும் என்று தொடர்பு இல்லாமல் மிரட்டுகிற ஒரு காவல்துறையை பார்க்கிறோம். இதனை எதிர்த்து சந்தோஷ்குமார் யாதவ் படித்தவர் என்கிற காரணத்தால் உடனடியாக தில்லியிலே இருக்கிற உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார். தங்களினுடைய பதிவு திருமண சான்றிதழை எல்லாவற்றையும் நீதிமன்றத்திலே ஒப்புவித்து எங்களை கர்நாடக அரசு இப்படி மிரட்டுகிறது என்கிறார். அந்த வழக்கிலே தான் நீதிபதி கிஷன் கவுல் என்கிறவரும் இன்னொரு ஹரிகிஷை ராய் என்கிற இன்னொரு நீதிபதியுமாக மிக அருமையான உறுதியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களினுடைய தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு வளர்ந்திருக்கிற படித்திருக்கிற ஆணும் பெண்ணும் தங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். இதில் என்ன பிழை இருக்கிறது? அதுவும் இங்கே இந்த குற்றச்சாட்டுப்பட்டிருக்கிற இரண்டு பேரும் நிறைய படித்த பிள்ளைகள். ஒருவர் அந்த சந்தோஷ் யாதவ் எம்டெக் படித்திருக்கிறார்,
லக்ஷ்மிபாய் எம்ஏ பிஎட் படித்திருக்கிறார். இரண்டு பேரும் கல்லூரிகளில் ஆசிரியர்களாக பணியாற்றுகிறார்கள். இரண்டு பேரும் பக்குவத்தோடு பேசுகிறார்கள். தங்கள் திருமணத்திற்கான அனைத்து சான்றுகளையும் காட்டுகிறார்கள். காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? இங்கே வந்ததற்கு பிறகு எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்லி வழக்கை முடித்திருக்க வேண்டும். அப்படி செய்யாத காரணத்தால், அதனையும் மீறி சட்டத்துக்கு புறம்பாக அவர்களை மிரட்டிய காரணத்தால் இந்த வழக்கு இங்கே வந்திருக்கிறது. இல்லையானால் இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்திற்கு வந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. நீதிமன்றத்தின் நேரத்தை இப்படி போக்குவதற்கு காவல்துறையே காரணமாக இருந்திருக்கக்கூடாது என்று கண்டிக்கிறார்கள். ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது அல்லது அவர்களுக்கு பின்புலமாக தூண்டுதலாக இருக்கிற அமைப்புகளின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, எடுக்கப்பட வேண்டும். கர்நாடக அரசு அதனை எடுக்காது. ஆனாலும் மக்கள் மன்றத்திலே இவைகளையெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். ஒரு சாதி மறுப்பு திருமணங்களை, மத மறுப்பு திருமணங்களை எதிர்க்கிற பிற்போக்குத்தனமான மதவாத சாதிய சக்திகள் வளர்வது ஒரு நாளும் நாட்டிற்கு நல்லதில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. அரசு எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் கவனம் செலுத்தவில்லை, இவற்றிலையெல்லாம் கவனம் செலுத்துகிறது. ஒன்றை எண்ணி பாருங்கள். இதுவரையில் எங்காவது எப்போதாவது பெட்ரோல் 90 ரூபாய்க்கு மேல், டீசல் 83 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகி இருக்கிறதா? அதுவும் ஒரு மிக நல்ல பதிவினை அவர் இட்டிருக்கிறார். இஸ்லாமிய நாடுகளில் நீங்கள் 18 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி இங்கே 90 ரூபாய்க்கு இந்து மக்களுக்கு விற்கிறீர்களே, நாங்கள் இந்துக்களுக்கான கட்சி என்கிறீர்கள். இஸ்லாமிய நாடுகளில் 18 ரூபாய்க்கு வாங்குகிற பெட்ரோலை இங்கே இருக்கிற இந்துக்களுக்கு 90 ரூபாய்க்கு கொடுக்கிறீர்களே, இது நியாயம்தானா என்று கேட்கிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டியவைகளில் கவனம் செலுத்தாமல் காதலிக்கிற இருவரை தண்டிப்பது, இரண்டு மதம் சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் மீது ஜிஹாத் என்கிற குற்றம் சாட்டுவது, இப்படித்தான் அரசுகள் போய்கொண்டிருக்கின்றன. மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசு என்னவாக இருக்கிறது? மாநில அரசுக்கு ஒரு நல்ல அறிகுறி அல்லது அடையாளம் நேற்றைக்கு கிடைத்திருக்கிறது. பொதுவாக தேர்தல் முடிந்து வாக்குகளை எண்ணிய பிறகுதான் முடிவு தெரியும். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பழனிசாமி அவர்களுக்கு நேற்று நடைபெற்ற ஒரு கூட்டத்திலேயே ஏறத்தாழ முடிவு தெரிந்துவிட்டது. என்ன முடிவென்றால், அவர் பேசி கொண்டிருக்கிறார், மக்கள் கலைந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்சம் இருங்கள், கொஞ்சம் இருங்கள் என்று சொல்கிறார்கள், மக்கள் கேட்கவில்லை. இந்த காட்சிகளை அப்படியே தொலைக்காட்சிகளில் நேற்றைக்கு நான் பார்த்தேன், உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். ஒரு முதலமைச்சர் பேசுகிற போது மக்கள் எல்லோரும் கலைந்து போகிறார்கள். எல்லோரும் கலைந்து போய்விட்டார்களே என்கிற வருத்தத்தில் பேச்சை பாதியிலேயே நிறுத்தி கொண்டு முதல்வர் புறப்பட்ட அந்த காட்சியை நாம் நேரலை காட்சிகளிலேயே பார்த்தோம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு போராட வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல், மக்களுக்காக நிற்க வேண்டும் என்கிற துணிவு இல்லாமல் வெறும் தலையாட்டும் அரசாக இருக்கிறது. ஒரு தன்மானம் மிக்க அரசை நாடு எதிர்பார்க்கிறது, இது வெறும் தலையாட்டும் அரசாகத்தான் இருக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்கலாம், பிபி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது தலைவர் கலைஞர் அவர்களினுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையிலே இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரையும், பன்னாட்டு விமான நிலையத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயரையும் பிபி சிங் சூட்டினார். இன்றைக்கு இருபெரும் தலைவர்களின் பெயர்களையும் நீக்கிவிட்டார்கள். கேட்பதற்கு நாதி இல்லையே. எதிர்கட்சியாக இருக்கிற திமுக கழகம் பேச வேண்டியிருக்கிறது, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பேச வேண்டியிருக்கிறது. ஆளுங்கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? அண்ணாவின் பெயரால் கட்சி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அண்ணாவின் பெயரை நீக்கியதற்கு ஒரு எதிர்ப்பு காட்டுவதற்கு கூட துணிச்சல் இல்லை. நேற்றைக்கு சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தியை நான் படித்தேன். மம்தா பானர்ஜியினுடைய உரையை அவர் பதிவு செய்து அதற்கு கீழே தன்னுடைய கருத்தை எழுதியிருக்கிறார். மம்தா பானர்ஜி மிக துணிவாக ஹூக்ளியில் தேர்தல் கூட்டம் ஒன்றில் பேசுகிற போது, நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலை வணங்குவதை விட என் கழுத்தை அறுத்து கொண்டு மரணத்தை தழுவுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இத்தனை துணிச்சலாக, இத்தனை வெளிப்படையாக ஒரு முதலமைச்சர் பேசியிருப்பது பாராட்டிற்குரியது தான். நான் உங்களுக்கு பணிய மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதனை பதிவிட்டு விட்டு கீழே ஒருவர் எழுதியிருக்கிறார், அம்மா உங்கள் பழைய சேலை ஏதாவது ரெண்டு இருந்தால் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வையுங்கள் என்கிறார். எதற்கு இரண்டு சேலை என்று எல்லோருக்கும் தெரியும். இதில் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். பொதுவாக அவன் கோடையாக இருக்கிறான், சேலையை கொடுங்கள் கட்டி கொள்ளட்டும் என்று சொல்லி பெண்களை இழிவுபடுத்துகிற பழக்கம் தான் நமக்கு இருந்தது. ஆனால் முதன் முதலாக மம்தாவினுடைய உரையை வெளியிட்டு பாருங்கள், மம்தாவினுடைய வீரத்தை பாருங்கள், அந்த பழைய சேலையாவது அனுப்புங்கள், சேலை கட்டினால் வீரம் வரும், சேலை என்பது கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல, சேலை என்பது வீரத்தின் அடையாளம் என்று காலத்தின் போக்கு மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். நாளைக்கு பிரதமர் மோடி சென்னைக்கு வருகிறார்.
12:35 to 12:50 வரையில், அவ்வளவுதான் அவர்களுக்கான நேரம். ஒரு 15 நிமிடம் முதலமைச்சரிடம் தனியாக, துணை முதலமைச்சரிடம் தனியாக பிரதமர் பேசுவாராம். அதை இவர்கள் ஏற்கிறார்கள். வியப்பாக இல்லை. என்றைக்காவது திமுக இடத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது கலைஞரிடத்தில் தனியாக, பேராசிரியரிடத்தில் தனியாக கூட்டணி யாராவது பேசியிருக்கிறார்களா? ஏன் இப்போது கூட திமுக தலைவரிடத்திலே நாங்கள் தனியாக பேசுவோம், பொதுச் செயலாளர் துரைமுருகனிடத்திலே தனியாக பேசுவோம் என்று எந்த கட்சியாவது சொல்ல முடியுமா? ஆனால் பிரதமர் சொல்கிறார், நாளைக்கு தனித்தனியாக மொத்தமே இவர்களுக்கு ஒதுக்கியிருக்கிற நேரம் 15 நிமிடங்கள். அந்த 15 நிமிடங்களில் இவருக்கு 7.5 நிமிடம் அல்லது அவருக்கு 7.5 நிமிடம் என்று பிரித்து பேசுகிறார்கள் என்றால், பிரிவினையை இவர்களே ஏற்படுத்தி வைக்கிறார்கள், பிறகு இவர்களே சேர்த்து வைக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் தலையாட்டுகிற அரசாக, தலையாட்டுகிற கட்சியாகத்தான் அதிமுக இருக்கிறது. ஆனால் திமுக அதிமுக இரண்டையும் ஒரே நிலையில் வைத்து பேசுகிற நிலை எப்போதும் தமிழ்நாட்டிலே உண்டு. இப்போது புதிதாக புறப்பட்டிருக்கிறார் கமலஹாசன். நேற்றைக்கு நடந்த பொதுக்குழுவில் அவர் பேசியிருக்கிறார், திமுக அதிமுக இரண்டையும் ஒழிக்க வேண்டும், அந்த கட்சிகளிடம் கூட்டணி வைத்திருக்கிறவர்கள் திருந்த வேண்டும் என்று நினைத்தால் எங்களை நோக்கி வாருங்கள். ஓ, திருத்துவதற்கான சிறைச்சாலை எதுவும் வைத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. தமிழ்நாடு முழுவதற்கும் இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கிறார்கள். ஒரு தொகுதியில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. கமலஹாசனே போட்டியிட்டாலும் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது என்பது உலகறிந்த செய்தி. இதில் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லிக்கொண்டு திருந்த விரும்புகிறவர்கள் எங்களிடம் வாருங்கள் என்று சொல்வதெல்லாம் கேலிக்கூத்தான செய்திகளாகத்தான் இருக்கின்றன. இதைவிட பெரிய கேலிக்கூத்து தேமுதிகவினுடைய பொருளாளராக இருக்கிற பிரேமலதா அவர்கள் பேசியிருக்கிறார், நாங்கள் தனித்து போட்டியிட்டு 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம், ஆனால் போனால் போகிறது என்று கூட்டணிக்காக காத்திருக்கிறோம் என்பதாக பேசுகிறார். நாங்கள் யாரையும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்க சொல்லவில்லை, நாங்களே தனித்து போட்டியிட்டு 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்கிறார். எப்படி என்று நமக்கு புரியவில்லை. பிறகுதான் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் புரிகிறது. அவர் சொல்வதற்கு பொருள் என்ன என்றால், வேறு எந்த கட்சியுமே தேர்தலில் போட்டியிடாமல் நாங்கள் மட்டும் தனித்து போட்டியிட்டால் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விடுவோம் என்கிறார். அது உண்மைதான், அதை நாம் மறுக்க முடியாது. இந்த கேலிக்கூத்துக்களை எல்லாம் தாண்டி தலையாட்டும் அரசுகளை தவிர்த்து தன்மானம் மிக்க அரசை, திமுக தலைமையிலான ஒரு அரசை வருகிற தேர்தலில் மக்கள் ஏற்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.